வணக்கம். மீடியா 7 செய்திகள். திருப்பனந்தாள் அருகே கிரிக்கெட் விளையாடும் போது முன்விரோதத்தில் வாலிபர் படுகொலை. அவரது நண்பர்கள் 3 பேர் பலத்த வெட்டுக்காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கும்பகோணத்தை அடுத்த மொட்டுக்குடி மெயின் ரோட்டைச் சேர்ந்தவர் கண்ணையின் மகன் கார்த்தி என்கிற கார்த்திகேயன். இவரது உறவினரான இடையாநல்லூர் பாஸ்கர் மகன் ராஜசேகர் இவர்களது 2 குடும்பத்தினருக்கும் தகராறு இருந்து வந்தது. இந்த நிலையில் நேற்று அதே பகுதியில் மாலை கார்த்தி என்கிற கார்த்திகேயன் அவரது நண்பர்கள் கார்த்திக், ஆகாஷ், ஹரிஷ் மற்றும் அவரது நண்பர்களுடன் இடையாநல்லூரில் உள்ள ராஜசேகர் வீட்டின் பின்புறம் கிரிக்கெட் விளையாட சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த ராஜசேகர் மற்றும் சிலர் கார்த்திக் என்கிற கார்த்திகேயனுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜசேகர் தான் வைத்திருந்த ஆயுதத்தை எடுத்து கார்த்திக் என்கிற கார்த்திகேயன், அதே பகுதியைச் சேர்ந்த ரவி மகன் கார்த்தி, அண்ணாதுரை மகன் ஆகாஷ், சதாசிவ மகன் ஹரிஷ் ஆகியோருக்கு பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்டது. இதில் பலத்த காயமடைந்த கண்ணையன் மகன் கார்த்தி என்கிற கார்த்திகேயன் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வழியில் இறந்து விட்டார். மற்ற 3 பேரையும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து திருப்பனந்தாள் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கத்தியால் குத்திய ராஜசேகரை தீவிரமாக தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.